யூனிட் எக்ஸசைஸ் 2ல செகண்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஒரு பால் காரலிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமை பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு அவர் விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இவ்வாறாக எத்தனை கலன் பசும்பால் மற்றும் எருமை பால் விற்கப்பட்டிருக்கும்? ஸோ 175 லிட்டர் பசும்பால், 105 லிட்டர் எருமை பால் இருக்குது. ஸோ 175க்கும் 105க்கும் ஹச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 35 வரும். 5 × 7 35 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் எவ்வளோ அப்படின்னா 35 லிட்டர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, எத்தனை கலம் பசும்பால் எத்தனை கலம் எருமை பால் விற்கப்பட்டிருக்கும்? அதாவது ஒரு கலனுடைய இல்லை கெப்பாசிட்டி எவ்வளவு? 35 லிட்டர், சரியா? ஸோ இப்போ பசும்பால் எவ்வளோ இருக்குது? 175 லிட்டர் இருக்குது. ஸோ 175 35 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வரும், 535, 175. ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0 வரும். ஸோ யூக்ளிட் லெம்மா படி ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். 175 எப்படி எழுதலாம் அப்படின்னா 35 × 5 + 0 எழுதலாம். ஸோ 175 எப்படி எழுதலாம்? 35 × 5 + 0 எழுதலாம். ஸோ நம்மளுக்கு எத்தனை கேன் தேவைப்படுது? 5 கேன் பசும்பால் விற்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எருமைப்பாலை பொறுத்த வரைக்கும் 105 லிட்டர் இருக்குது. 105 லிட்டரை 35 டிவைட் பண்ணோம்னா, ஒரு கேனுக்கு 35 லிட்டர் தானே கெப்பாசிட்டி, 105 35 டிவைட் பண்ணோம்னா 3 × 3 × 35 வந்து 105. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்குது. யூக்ளிட்ஸ் லெம்மா படி 105 எப்படி எழுதலாம் அப்படின்னா 35 × 3 + 0 எழுதலாம். ஸோ 3 கேன் பஃபலோ மில்க் தேவைப்பட்டிருக்கும், விற்கப்பட்டிருக்கும். 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பார்க்குறதுக்கு தினேஷ் மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.